ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சயின்ஸ் நோபல்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹிஸ்டரி ஆஃப் இன்வென்ஷனோட ஃபர்ஸ்ட் வீடியோ, அதாவது மைக்ரோவேவை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஏன்னா இது ஆக்சிடென்டல் இன்வென்ஷன். வாட் ஆக்சிடென்டல் இன்வென்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க, வாங்க வீடியோ போலாம். சில சிச்சுவேஷன்ஸ்னால அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து ஸ்பூன் மில்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி அவர் ஸ்பூன் மில்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அதாவது பேப்பர் மில்ல எலக்ட்ரிசிட்டிய யூஸ் பண்ண போறதாக அவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. இதை கேட்ட உடனே அவருக்கு எலக்ட்ரிசிட்டி மேல ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் உருவாகிச்சு. சோ எலக்ட்ரிசிட்டியை பத்தி படிச்சாரு, ஆனா அதை பத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு கத்துக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கத்துக்க ஆரம்பிச்சாரு. சோ இதனாலே அவருக்கு எலக்ட்ரிசிட்டி மேல ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்தது. சோ இதே மாதிரி நாட்கள் செல்லுது. அவருக்கு வயசு 18 வரும்போது அவர் US நேவிய ஜாயின் பண்றாரு. ஒரு நாள் அவர் ஒரு ரேடார் பக்கத்துல நின்று இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அவர் பாக்கெட்டை செக் பண்ணி பார்த்தா அவர் பாக்கெட்ல இருந்த சாக்லேட் மெல்ட் ஆயிருச்சு. சோ இப்படி இது நடந்தது அப்படின்னு அவர் யோசிக்கும் போது அவர் ஒரு தெரிஞ்சு, அந்த ரேடார்ல இருந்து ரிலீஸ் ஆன மைக்ரோவேவ் ரேடியேஷன் இவரோட பாக்கெட்ல இருந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணிருக்கு. சோ இப்படி வச்சு வந்த ஐடியா தான் மைக்ரோவேவ். இதுக்கப்புறம் தான் அவர் இத மைக்ரோவேவ், அதாவது எல்லாத்தையுமே ஒரு மிஷின்ல போட்டு மைக்ரோவேவ் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாரு. அண்ட் இது வந்து ஹோட்டல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு, ஏன்னா பெரிய சைஸ்ல இருந்தது. ஆனா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஆக இதுவும் சுருங்கி சுருங்கி இப்ப நம்ம வீட்டுல யூஸ் பண்ற மைக்ரோவேவ் சைஸ்க்கு வந்துருச்சு. சோ இது ஒரு ஆக்சிடென்டல் இன்வென்ஷன் தாங்க, அதாவது தெரியாம கண்டுபிடிச்ச இன்வென்ஷன், ஒரு விபத்துல கண்டுபிடிச்ச இன்வென்ஷன் தான். சினிமா கண்டுபிடிக்கும் போது ஒரு கல்ல மூணு மாங்காய் எடுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். இந்த சேனல் வந்து ஒரு எஜுகேஷனல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனல். சோ இந்த சேனல் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க் யூஸ் பண்ணி பாத்துட்டு வாங்க. கிளாசிக்கல் சிஸ்டர்ஸ், இந்த சேனல்ல நீங்க கிளாசிக்கல் டான்ஸ், கிளாசிக்கல் மியூசிக், வெஸ்டர்ன் டான்ஸ் இந்த மாதிரி நிறைய பாக்கலாம். சோ இந்த என்டர்டெயின்மெண்ட் சேனல் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க் யூஸ் பண்ணி பாத்துட்டு வாங்க.